வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அனுப்பிட்டு வருது. இன்றைக்கி காஞ்சி எறாவை வச்சு நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம். பாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோவை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு காஞ்சி எறாவை நல்லா அலசி வச்சுருக்கேன். இதுக்கு முருங்கைக்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன காயெல்லாம் யூஸ் பண்ணலாம், பீன்ஸு, அவரைக்காய், இந்த காயெல்லாம் எடுத்துருக்கேன். தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை நல்லா பற்ற வச்சுட்டு அதுக்கு அதில் வந்து கடுகு, வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு நல்லா தட்டி போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதந்ததுக்கப்புறமா எல்லா காய்கறியும் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. எல்லா காய்கறியும் அதில் நல்லா கழுவிட்டு அதில் அலசி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கி முடிச்சதும் தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு அவ்வளோதான். ஒரு நல்லா கிளறி கிளறிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு பேர் வேணுமோ அவ்வளோ பேருக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நல்லா அலசி, இந்த காஞ்சிரலாம் நிறைய மண் இருக்கும், இதை நல்லா அலசிக்குங்க. மண் இல்லாமல் அலசிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், காஞ்சிரா குழம்பு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இதை நல்லா கொதிக்கணும். காய்கறியும் ப்ளஸ்ஸு காஞ்சிராவும் சேர்த்து போட்டிங்கன்னா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இது எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் காஞ்சிரா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.